எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து டாப் 4 நேச்சுரல் ஹோம்மேட் மேக்கப் ரிமூவர் வந்து பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மேக்கப் ரிமூவர் இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு யோசிக்காமல் வீட்டில் இருக்க இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியே மேக்கப் ரிமூவர் வச்சு உங்கள் மேக்கப் ஃபுல்லுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஸ்கின்னுக்கும் இது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். மேக்கப் ரிமூவர் நம்பர் 1, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரா ஹனி இருக்குல்ல, அதை எடுத்துக்கங்க. இந்த ஹனியை வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு வந்து 5 to 10 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையுமே மேக்கப் ஃபுல்லு ரிமூவ் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு லைட்டாக வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் ஒரு காட்டன் கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணையில் உங்கள் மேக்கப் ஃபுல்லுமே நல்லா ரிமூவ் ஆயிரும். மேக்கப் ரிமூவர் 2, ஆயில்டு பேஸ்டு மேக்கப் ரிமூவர். இதுக்கு வந்து கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில், எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2-3 ஆயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணனாலும் இந்த ஆயில் ஃபுல்லுமே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் மிக்ஸ் பண்ண ஆயில் இருக்குல்ல, இந்த ஆயிலில் உங்களுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட் ஆயில் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே மேக்கப் ஃபுல்லுமே நல்லா ஸ்மெச் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து கிளென்சரோ ஃபேஸ் வாஷோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் காட்டன் கிளாத்தை வந்து டிப் பண்ணி அந்த கிளாத்தை வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. மேக்கப் ஃபுல்லுமே ரிமூவ் ஆயிரும். மேக்கப் ரிமூவர் 3, ரோஸ் வாட்டர் அண்ட் ஜோஜபா ஆயில். ரோஸ் வாட்டர் 1 teaspoon, ஜோஜபா ஆயில் 1 teaspoon. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 minutes வந்து லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நார்மல் வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. மேக்கப் ரிமூவர் 4, பேபி ஷாம்பு. உங்கள்கிட்ட ஏதாவது பேபி ஷாம்பு இருந்துச்சுன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பேபி ஷாம்பு, அது கூட வந்து 1/4 teaspoon அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆயில், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு அந்த ஆயிலையும் அந்த ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த தண்ணியை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வெதுவெதுப்பான இருக்கும்ல அந்த தண்ணியில் டிப் பண்ண அந்த காட்டன் கிளாத்தை எடுத்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மேக்கப் ரிமூவர் அதில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் அப்படியே நல்லா வைப் பண்ணி தொடச்சி எடுங்க. இதுவுமே உங்கள் மேக்கப் ஃபுல்லுமே நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணிடும். இந்த 4 tipsமே ரொம்ப ஈஸியாக, அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் எதுவுமே கொடுக்காமல் உங்கள் மேக்கப் ஃபுல்லுமே நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீட்டு டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.